Hi friends, welcome back to the video. So last week na sonna mari indha varam vandu romba oru interesting ana topic pathi dhaan. So anga video kolapalam enna nte pathinga na world la vandu roads ipo ellame vandu constructive roads andha maari dhaan nariya edathil ellame irukku. Idu first yaar vandu the road indra concept e first kondu vandanga nte pathi yaar kondu vandanga nte pathinga Rome அந்த கண்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரோட்ஸே வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ரோட்லாம் எப்படி இருந்துச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரோடுன்றதே அவ்வளோ எங்கேயுமே உலகம் ஃபுல்லாகவே இல்லை. ஸோ ரோம் தான் ஃபஸ்ட்டு அங்கே ரோடு இல்லாமல் நம்ம காருக்கோ பைக்குக்கோ வேலையே இல்லை. ரொமேனியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ரோடுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு. சில ரோடுகள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஒரு சில ரோடுகள் ரொம்ப மோசமாகவும் இருக்கும். அப்படி ஒரு சில ரோடுகள் ஒன்று ரெனோவேட் பண்ண ஃபண்ட்ஸ் இருக்காது, இல்லை ரொம்ப தனிமையான இடத்துல சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அங்கே இருக்க இன்ஜினியர்ஸ் நிறைய வேலையாட்கள் அவங்களாம் தான் ஃபஸ்ட் வந்து இந்த ரோடுன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தேன். சரி ஓகேடா, என்ன இன்றைக்கி ரோடை பற்றி கான்செப்டுன்ற, சரி அப்போ என்ன அப்படி ரோடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஜஸ்ட் ஒரு ரோடு தானே அதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தினா இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டாப் 10 டேஞ்சரஸான ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு ரோட்ஸை பற்றி அப்படி என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரோடுன்றது ஃபஸ்ட்டு எது எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து வெகி நிறைய வண்டி தான் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து ரோடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே மோஸ்ட் டாப் 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்ஸ் இன் தி வேர்ல்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எது வந்து ரொம்ப இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் ரோடு இன் நார்வே. இந்த ரோடு ஒரு டேஞ்சரஸான ரோடுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிலப்பரப்பு ரெண்டு கடலுக்கு நடுவில் வந்து போகிற சின்ன நிலப்பரப்பில் தான் வந்து இந்த ரோடு வந்து போயிட்டுருக்கு. இதில் என்ன பார்க்க நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. இது வந்து இந்த ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், ஆனால் வந்து இந்த ரொம்ப புயலில் ஸ்ட்ராங் இந்த புயல் நேரத்தில் அந்த மாதிரி நேரத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று பயங்கரமாக அடிக்கும். ஸோ அதால் அந்த ரோட்டில் போகிறதே வந்து ரொம்ப சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க என்ன ரோடுன்ட்டு பார்த்திங்கன்னா யாங்கஸ்ட் ரோடு பொலிவியாவில். ஏன் அப்படி இந்த இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான இதுவும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து மலை மேலே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்டெச்சு அந்த மலை பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஹிஸ்ட்ரி டிவிலாம் பார்த்துருப்போம். சில ரோட்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஆனால் அந்த மாதிரி ரோட்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன சைக்கிளிஸ்ட்டு போகிற ரோடு தான், ஆனால் இதிலேயே பார்த்திங்கன்னா பஸ்ஸு இந்த மாதிரி கார் ரொம்ப பெரிய வெஹிக்கிள்லாம் போய் நிறையவே ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த ரோட்டில் வந்து வருஷத்துக்கு ஏதோ ஒரு மூலமாக இங்கே வந்து லேண்ட்ஸ்லைடு அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைப்பகுதினால மழை பெய்யறதோ இல்லை வேறு எதாவது மழை பெய்யறதுனால வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நடக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 300 பேர் வந்து இறந்து போகிறாங்க இந்த மலை இந்த யாங்கஸ்ட் ரோடு இந்த யாங்கஸ்ட் ரோடை வந்து கிராஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதால் இதுவுமே ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹவாயில் இருக்க ஆனான்ற இடம். என்னடா ஹவாயினாலே ரொம்ப எப்பயுமே பியூட்டிஃபுல் பிளேஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆனால் இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனா ரோடுன்றது வந்து நியர்லி 600 பென்ஸ் அண்ட் நிறைய ஸ்லோப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்ததில் விட இந்த ரோடில் போனவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ரோட்டில் போகலாமா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க ரொம்ப சீனிக்ஸாக இருக்குது நேச்சுரல் சீனிக்காக இருக்கே ஆனால் போகலாமான்னு கேட்டால் ஐயோ அந்த ரோடு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸ் நிறைய பென்ஸ் ஏக்கர்ஸ் ஸோ இதில் வந்து காட்டுக்கு நடுவில் இதுவும் போகிறதுனால ரொம்பவே டேஞ்சரஸான இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இதுவும் ஒரு டேஞ்சரஸான ரோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ரோடுன்ட்டு பார்த்தீங்கன்னா டால்டன் ஹைவே அலாஸ்காவில் இருக்குது. அலாஸ்காவே தெரியும், பனிப்பிரதேசம் தான் மோஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டால்டன் ஹைவே என்னடா இந்த ஹைவேயில் அப்படி இது ரொம்ப டேஞ்சருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேயில் வந்து யாருமே அவ்வளோ போகவே மாட்டாங்க. இது ஒரு இந்த டால்டன் ஹைவே வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
666 கிலோமீட்டர். இந்த மொத்த 666 கிலோமீட்டர்லேயே ஒரு 3 வில்லேஜ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போகிற வழியில் வந்து ஏதாச்சும் வண்டி ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஏதாவது எமர்ஜென்சினாலுமே நம்மளால் ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து சர்வை பண்ணுறது. அந்த 3 வில்லேஜுமே ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு ஒரு தடவை தான் அந்த பார்க்க முடியும், மொத்தமாகவே ஒரு 3 வில்லேஜ். அதுமாதிரி அங்கே அமெரிக்காவில் அந்த அலாஸ்காவில் வந்து ரொம்ப பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியாக, அந்த ஊருமே ரொம்ப சின்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரோடுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. அதேமாதிரி இது வந்து இந்த ரோட்டில் வந்து இது வந்து மெயினாக இன்னொரு என்ன டேஞ்சரஸாக இருக்க என்ன காரணம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, பனி ரொம்ப வந்து ஸ்னோலாம் வந்து இந்த ரோடை கவர் பண்ணிருச்சுன்னா இந்த ஸ்னோ சீசனில் போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரக்கோரம் ஹைவே சைனா பாகிஸ்தான் கிராசிங்கில் இருக்குது. என்னடா இந்த காரக்கோரம் ஹைவேல அப்படி என்ன ரொம்ப டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு மலையில் போகிற ரோடுன்னு தான் சொல்கிறாங்க, ரோடுன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன டேஞ்சரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து இதில் வந்து ரொம்ப லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி ரோடை வந்து ரோடும் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், வண்டிலாம் கிராஸ் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு, ஏன்னா இது வந்து ரொம்ப சீ லெவலில் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால நிறைய டிரைவர்ஸ்க்கு வந்து ஆல்டிடியூட் சிக்கு, அதனால் வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் தலை சுத்தத்துலாம் அடிக்கடி வர்றதுனால ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் இந்த காரக்கோரம் ஹைவேவுமே ரொம்ப டேஞ்சரஸான ஹைவே. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு இது ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்ட்டு இது ஒரு யூனிக்கான பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைனாவில் இருக்க இடம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கியூலியாங் டனல்னு சொல்லிட்டு சைனாவில். ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட மொத்த கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 கிலோமீட்டரை அந்த கிராமத்தில் இருக்கவங்கன்னா ஜியூலியாங்னு சொல்லிட்டு இருக்க கிராமத்தில் இருக்கவங்க தான் வந்து இதை கட்டியிருக்காங்க. வெறும் ஒரு 6 பேர் மட்டுமே சேர்ந்து இந்த இடத்த வந்து இந்த டனலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி இதோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 16 ஃபீட் ஹைட்டு, அகலமுமே பார்த்தீங்கன்னா 15 அடி அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப போகிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப சின்ன குறுகலான இது. அதேமாதிரி மலையை வந்து குடஞ்சி போகிறதுனா இதுவுமே ரொம்ப டேஞ்சரஸான இது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட ஒரேடியாக கீழே போயிருந்தால் காப்பாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நியூசிலாண்டில் இருக்க ஒரு ரோடு. நியூசிலாண்டாலே வந்து நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான லேண்டு, ரொம்ப நல்ல கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு ரோடு மட்டும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இடம்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பர்ஸ் கேன்வாய் ரோடுன்னு சொல்லிட்டு அங்கே ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவுமே கொஞ்சம் ஒரு சீ லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டில் இருக்க மலையில் சுற்றி போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு ஆபத்தான ரோடு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன ஒரு வண்டி தான் போகிற அளவு இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு வண்டி வந்து எங்கே அகல ஸ்பேஸ் அதிகமாக இருக்க கிராஸ் பண்ணால் அது வரைக்கும் யாராவது ரிவர்ஸில் போய் தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து சைடில் எந்த பார்ஸ் எந்த சேஃப்டி பார்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஆபத்தான, பல ஒரேடியாக ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஞ்சரஸ் ரோட் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, பாசேஜ் டி காய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு. என்னடா இந்த ரோடை பார்த்தா ஒன்றுமே நல்லா தானே இருக்குது, சூப்பராக கடலுக்கு நடுவில் போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கல. ஆனால் இதே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தையே நாங்கள் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கடலுக்கு ஒரு நீர்பரப்புக்கு நடுவில் போகிற ரோடு. இது ஒரு ஐலாண்டை வந்து ஃப்ரான்ஸ்க்கு கண்ட்ரிக்குள்ளே இருக்க இடத்த வந்து கனெக்ட் பண்ணுற இடனால இது ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்டெச்சில் இருக்குது. இது வந்து ஏன் ரொம்ப ஆபத்தானுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க தான் இந்த ரோடு வந்து நார்மலாக இருக்கும், அதேமாதிரி தண்ணிக்கு நல்ல தான் எப்பவுமே ரொம்ப வழுக்காக இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக போகணும். அதே இந்த தண்ணி லெவல் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே ரோடு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நடுவு அந்த ரோட்டில் போயிட்டு ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்போ நினச்சிக்கோங்க எவ்வளோ ரொம்ப டேஞ்சரஸான இடம். இந்த லிஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம பார்க்க போகிறது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜுஜிலா ரோடுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க லடாக்கில் இருக்க ரோடு தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லடாக்ஸ்னாலே ரொம்ப லேண்ட்ஸ்லைட்ஸ், அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்லாம் அப்படிலாம் நடக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப மலை சீ லெவல்லேருந்து அதிக ஹைட்டில் இருக்கிறது. மலை வந்து இதில் வந்து ஒரு 3000 to 5000 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எவ்வளோ
3,000 to 5,000 feet ஹைட்டில் இருக்கலாம் நிறைய மலை மலைப்பிரதேசமான இடம் தானே. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன டேஞ்சரஸான இதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே அதே மாதிரி தான். இதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு எப்படி, அதே மாதிரி தான் இந்த ஜிஜிலா லடாக் ரோடில் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குறுகலான ரோடு, சைடில் எந்த தடுப்புமே இருக்காது. ஸோ ரொம்பவே சேஃப்டியாக போகணும். அதேமாதிரி வந்து வண்டி எதிர் கிராஸ் பண்ணுறதுமே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கேயுமே வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுலாமே ரொம்ப டேஞ்சரஸு அப்படின்னு உங்களுக்கு பார்த்துருந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் இதோட ஒரு டேஞ்சரஸான ரோடு தான் இப்போ நம்ம கடைசியாக லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன ரோடுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கவுண்டி பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஐலாண்ட் கவுண்டி பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு வாஷிங்டன் இருக்க இந்த ரோடு தான். இதை பார்த்தா நமக்கு ஒரு செகண்ட் இந்த பிக்சரை பார்த்தாலே நம்ம தலை சுத்தம். ஏன்னா இது ரோடா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுறது வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த கடலை வந்து ஒரு தண்ணி ஏதோ ஒரு ரிவர் சம்திங் ஏதோ ரிவர் மாதிரி இருக்க ஏரியா வந்து கிராஸ் பண்ணி ஓகே இதுதான் நான் ஈஸி கிராஸ் பண்ணிடலாமே. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ரொம்ப டேஞ்சரஸான இதெல்லாம் வந்து காத்திருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன குறுகலான இடத்துல உருவாக்குறதுனால ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லைடு ரொம்ப இதுவாகலாம் இருக்கும், கிட்ட இருக்கும், ரொம்ப ஸ்லோப்பு அப்புறம் கர்வ்ஸ்லாம் ரொம்ப கிட்ட இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இந்த இடமுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடம் கூட சொல்கிறாங்க. இதேமாதிரி இந்த இடத்துல தான் வந்து இயர்லி வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா இடத்தோட இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸான ரோடு வந்து இந்த ஐலாண்ட்ஸ் கவுண்டி பிரிட்ஜ் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம பார்த்ததுலேயே வந்து இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோஸாக தான் வந்து இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தே வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் ஜஸ்டியான இன்ஃபர்மேட்டிவ் தான் பார்த்தோம். ஆனால் இந்தமாதிரி ரொம்ப வித்தியாசமாக டேஞ்சரஸான வேர்ல்ட்லேயே ரொம்ப டேஞ்சரஸான ரோட்ஸ் இன் தி வேர்ல்ட் பார்த்தா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி, ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இதை பற்றி வீடியோ பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக்கு இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னொரு லிஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் தென்னா விட்டால் ஏதாச்சும் விடாமல் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய லிஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ நிறைய எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பாய்.